தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். சனிக்கிழமையாக இன்று நம்முடைய அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் உருக்கமாக நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் அவர் நல்லவர். என் நெஞ்சிய நீ ஆண்டவரை போற்றிடு. நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. சங்கீத ஆசிரியர் சொல்லது போல நன்மையான நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். திருப்பாடல் 91:11 நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். இசையா 45:2 நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். திருப்பாடல் 121:7 ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்று பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் உம்மை காத்திருவார். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி விட்டுடுவாய். இணைச்சட்டம் 28:6 வாசிக்கலாம். நம்பி கடவுள் நம்மை கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிற கடவுள். ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாளில் நன்றி சொல்வார். மத்திய நற்செய்தி 23:1-12 வரையிலே வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மரியனும் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலிலே காட்ட மாட்டார்கள். அன்புக்குள்ளே உண்மையான தலைவர் யார்? நான் வாழ்கிற இந்த உலகம் கலப்படம் நிறைந்த உலகம். எல்லாத்துலயுமே கலப்படம். வாங்குற பொருளிலிருந்து பேசுற பேச்சு எல்லாத்தையுமே கலப்படம். இன்னைக்கு யார் நம்பணும் யார் நம்ப கூடாது என்பது ஒரு போராட்டம். ஏன் இதற்கு நம்முடைய குடும்ப வாழ்வு கூட விதிவிலக்கு கிடையாது. குடும்ப வாழ்வை நாம் இவ்வாறு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஏன் நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தேர்தலின் போது பிரச்சாரத்தின் போது பல வாக்குறுதிகளை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாக மட்டுமே இருப்பதையும் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக செயல்படுகிற ஒரு சூழ்நிலையையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கலப்படம் நிறைந்த இந்த சமுதாயத்திலே கலப்படம் நிறைந்த இந்த உலகத்திலே நுகர்வு கலாச்சார வாழ்விலே நாம் பயணிக்கிற பொழுது நாளிலேயே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தலைவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை போல நீங்கள் செய்யாதீர்கள். தலைவர்களின் நம்பகத்தன்மை என்பது அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே உள்ள உறவை பொறுத்துதான் அமைகிறது. தலைவர்கள் பலர் இருந்தாலும் காலம் கடந்தும் மக்களின் நினைவிலே நிறைந்து வரலாற்று பதிவு செய்யப்பட்டவர்கள் யாரெனில் சொன்னதை செய்தும் செய்ததை சொல்லியும் மக்களை அன்பு பாதையிலே அறநெறி வாழ்வுக்கு அழைத்து சென்ற சுயநலமற்ற தலைவர்கள் தான். வெற்று பேச்சு பேசி உழைக்காமல் உண்கிற வாய்ச்சொல் வீரர்கள் தலைவராகும் தகுதியை இழந்து விடுவார் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நம் ஆண்டவர் இயேசு ஒப்பற்ற ஒரு தலைவருக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. சொன்னதையே செய்தார், செய்ததே தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னார். நமக்காக நம் ஒவ்வொருவருக்காக தன்னையே தாரை வார்த்து கொடுத்த பரமனவர் ஒரு தலை சிறந்த தருவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை வகுத்து தந்த ஒரு சிறந்த ஒரு தலைவர் என்று சொல்லலாம். இயேசு எனது ஒப்பற்ற தலைவரின் பாணியிலே பிறர் வாழ தன்னையும் பலியாக்க முன்வரும் தலைமை பண்பு மிக்கவரே இந்த இறையாட்சி பணிக்குரிய தலைவர் என்று
நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி அன்புக்குரவர்களே, மனிதநேய செயல்களே லட்சிய தலைவர் இயேசுவின் அணியில் இருப்பவர் என்பதற்கு தெளிவான சான்று என்பதை உணர்ந்து நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை சொல்ல, நாம் பேசுகிற பேச்சு வாக்குறுதிகளாக மட்டும் இருந்து விடாமல் நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்து போகிற ஒரு வாழ்வு வாழ்வோம். செயல் வடிவம் கொடுக்கிற இயேசுவின் மனலை கொண்டு பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை சூழலை இறைவன் இந்த நாள் நமக்கு அமைத்து தர இன்று சிறப்பாக ஜெபிக்கலாமா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவளுக்கு அருள்வார். என்னில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரில் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். எங்கள் மன்றாட்டு உண்மை வந்தடையாதபடி மேகத்தால் உண்மை மூடிக்கொண்டீர். நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை என்று நீங்கள் தீ எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். திருப்பாடல் 102:17 திக்கற்றல் வேண்டுதலுக்கு அவர் செவிமடுக்கிறார், அவளின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே, இதோ திக்கற்ற ஒரு நிலையில இதோ கேட்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, தாழ்ச்சியோடு கேட்கிறேன். தெய்வம் சொல்லுகிறார், தம்மை தம்மை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். இந்த நேரம் ஆண்டுடைய பிரசனத்தில் அமையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நேரம். உங்களுக்கு போதக நானே, என் சகோதர சகோதரிகள் நீங்கள், உங்களுக்கு பெரியவனா இருக்கிறவர்கள் துண்டனா இருக்கட்டும், உயர்ந்தவர் தாண்டிடுவர், தாழ்ந்தவர் உயர்ந்திடுவர். ஆண்டவர் சொல்லுகிற இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பாடலாக பாடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீ என்னுடைய போதகர், சகோதர சகோதரிகளாக எங்கள் வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரியவனாய் இருப்பவர் தொண்டனாக இருக்கட்டும். நான் வாழ்க்கையுடைய வாழ்க்கை சூழல தாழ்ச்சி என்ற குணம் இல்லாம தாழ்ந்து போவதே பலவன் நினைச்சு ஆண்டவரே, ஈகோ பிரச்சனையால எங்களுடைய குடும்பத்துல பலவிதமான பிளவுகள், சண்டை சச்சரவுகள் ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன். இப்போ தாழ்ச்சி என்ற குணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய குடும்பத்தில் நலனுக்காக விட்டு கொடுத்து புரிஞ்சு வாழணும் ஆண்டவரே. நான் தாழ்ச்சியோடு இருக்க நினைக்கிறேன், முடியலை. தலக்கணம், அகங்காரம், ஆணவம் இவற்றால் ஆண்டவரே வாழ்க்கையில் என்னுடைய குடும்ப அமைதிக்கு அமைதி சீர்கொலையை நான் ஒரு காரணமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆண்டவரே தாழ்ச்சி தாங்க ஆண்டவரே, விட்டு கொடுக்குற நல்ல மனசை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? உங்களுக்குள் பெரியவனாம் இருப்பவர்கள் நலனாகட்டும். உங்களுக்குள் பெரியவனாம் இருப்பவர் கொண்டனாகட்டும். உயர்ந்தவர் தாழ்ந்திடுவர், தாழ்ந்தவர் உயர்ந்திடுவர். உயர்ந்தவர் தாழ்ந்திடுவர், தாழ்ந்தவர் ஆண்டவரே. உங்களுக்குள் பெரியவனாக இருப்பவன் தொண்டனாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த வார்த்தை. என்னுடைய குடும்பத்தில் நான் வாழ்கிறனுடைய வாழ்க்கை சூழலை தாழ்ச்சியோடு வாழணும் ஆண்டவரே. அந்த தாழ்ச்சியை கற்றுத்தாங்க ஆண்டவரே. குடும்பத்தின் நலனுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக சுயநலத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரே, ஆணவ அகங்காரம் தூக்கி எழுந்து விட்டு உண்மையை நான் வாழணும். அசுவதைங்க ஆண்டவரே, அசுவதைங்க ஆண்டவரே. இருந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பல குழுக்களிலிருந்து வஞ்சியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகனையும் இந்த நாளில் அசுவதைங்க ஆண்டவரே. இப்போ தாழ்ச்சின்ற குணத்தை எனக்கு கற்றுத்தாரு. இந்த மன்னாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியார் உம்மனை திரு பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி
இது அந்த நாளிலே தாழ்ச்சி என்ற குணத்தால் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வழியில வழி நடத்துவாராக. ஆமென்.